இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணிவது இஸ்லாத்தின் அவசியமான இன்றியமையாத வழக்கம் என்று கருத இடமில்லை. பள்ளி சீருடை என்பது இந்திய அரசமைப்பு சட்ட பிரிவுகள் வலியுறுத்தும் பேச்சுரிமை, கருத்துரிமை மற்றும் தனிநபர் உரிமையை மீறியதல்ல. பள்ளி என்று வந்துவிட்டால் அத்தனை மாணவர் மாணவியருக்கும் ஒரே சட்டம்தான். மற்றவர்களைப் போலவே இஸ்லாமிய சகோதரிகளும் சீருடை அணிந்துதான் வர வேண்டும். சட்டத்திலிருந்து விதிவிலக்கு பெற்றவர்கள் என்று எவரும் கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இஸ்லாமிய வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணுவதற்காக ஹிஜாப் போராட்டம் செயற்கையாக உருவாக்கப்பட்டது. முஸ்லிம்கள் பெருவாரியாக உள்ள பகுதிகளில் எப்போது முதல் இரண்டு கட்ட வாக்குப்பதிவு முடிந்ததோ அப்போதே ஹிஜாப் சத்தமும் ஓய்ந்து விட்டது. இங்கே விவசாயிகள் என்று கூறிக்கொள்பவர்களால் விளைநிலங்களை விட்டுவிட்டு ஆண்டு கணக்கில் போராட்டத்தில் பங்கேற்க முடிகிறது என்றால் போராடுகிறவர்கள் விவசாயிகளா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆம் ஆத்மியின் வெற்றிக்கு பின்னால் சர்வதேச வலைப்பின்னல் உள்ளது. கனடாவுக்கும் கேஜ்ரிவாலுக்கும் இடையே நல்ல தொடர்பு உள்ளது. கேஜ்ரிவால் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் கனடா அரசு என்கிற இந்த முக்கோணத்தின் இயங்கு சக்தி காலிஸ்தான் பயங்கரவாதிகள். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. கர்நாடகத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய ஹிஜாப் வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் முழு அமர்வு, அதாவது ஃபுல் பெஞ்ச், நேற்று செவ்வாய்க்கிழமை வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியது. இந்த தீர்ப்பை கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ரித்துராஜ் அவஸ்தி, நீதிபதிகள் கிருஷ்ண தீக்ஷித், பெண் நீதிபதியான ஜெய்புன்னிசா மொஹியுத்தீன் காஜி ஆகியோரை கொண்ட முழு அமர்வு வழங்கியது. தங்கள் தீர்ப்பில் நீதிபதிகள் என்ன கூறினர் என்பதை பார்ப்போம். ஹிஜாப் சர்ச்சை குறித்து ஒரு முழுமையான பார்வையை பெற சர்ச்சைக்குரிய விஷயங்களை முக்கிய கேள்விகளாக தொகுத்து கொண்டு அவற்றுக்கு விடைகாண முயற்சி செய்தோ என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். தங்களது கேள்விகளை நீதிபதிகள் வரிசைப்படுத்தினர். அவை என்னென்ன என்பதை பார்க்கலாம். ஒன்று, இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 25-ன் படி ஹிஜாப் அணிவது இஸ்லாத்தின் இன்றியமையாத பழக்க வழக்கமா? 2, பள்ளிக்கு சீருடை அணிந்து வர வேண்டும் என கட்டாயப்படுத்துவது இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவுகள் 19(1)(a) மற்றும் 21 வழங்கியுள்ள பேச்சுரிமை, கருத்துரிமை மற்றும் தனிநபர் உரிமைக்கு எதிரானதா? 3, கர்நாடக மாநில அரசு பிப்ரவரி 5ஆம் தேதி பிறப்பித்த ஆணை இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவுகள் 14 மற்றும் 15 எதிரானதா? இவைதான் நீதிபதிகள் முன்வைத்த முக்கிய கேள்விகள். இந்த கேள்விகளுக்கான பதில்களே தீர்ப்பாக வெளிப்பட்டது. நீதிபதிகள் முன்வைத்த கேள்விகளில் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவுகள் 14, 15, 19(1)(a), 21, 25 ஆகியன பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த சட்டப்பிரிவுகள் என்ன கூறுகின்றன என்பதை சுருக்கமாக தெரிந்து கொண்டால்தான் தீர்ப்பை சரியாக புரிந்து கொள்ள முடியும். சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் யாவரும் சமம் என்கிறது. 15 ஜாதி, மதம், இனம், பாலினம், பிறப்பிடம் சார்ந்து பாரபட்சம் காட்டப்படுவதை தடை செய்கிறது. 19(1)(a) பேச்சுரிமை, கருத்துரிமை பற்றி சொல்லுகிறது. 21 வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமை மற்றும் தனிநபர் உரிமையை பற்றி, அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி பற்றி பேசுகிறது. அரசமைப்பு சட்டப்பிரிவு 25 மத சுதந்திரம் பற்றி கூறுகிறது. முக்கிய கேள்விகளை ஆழமாக அலசிய 3 நீதிபதிகளும் தங்கள் தீர்ப்பில் என்ன கூறினார்கள் என்பதை இப்போது பார்க்கலாம். 1, இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணிவது இஸ்லாத்தின் அவசியமான இன்றியமையாத வழக்கம் என்று கருத இடமில்லை. எனவே ஹிஜாபுக்கு தடை விதித்ததை இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 25 மீறிய செயலாக கருத முடியாது. 2, ஹிஜாப் அணியும் விவகாரத்தில் பிப்ரவரி 5ஆம் தேதி கர்நாடக அரசு பிறப்பித்த உத்தரவு செல்லும். இந்த உத்தரவு இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 14 மற்றும் 15 எதிரானதல்ல. இது சட்ட விதிகளுக்கு உட்பட்டே உள்ளது. இந்த விவகாரத்தில் அரசை கேள்வி கேட்கும் அதிகாரம் இல்லை. 3, பள்ளி சீருடை என்பது இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவுகள் 19(1)(a) மற்றும் 21 வலியுறுத்தும் பேச்சுரிமை, கருத்துரிமை மற்றும் தனிநபர் உரிமையை மீறியதல்ல. எனவே
கல்வி நிலையங்களில் ஹிஜாப் அணிவதை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் அனுமதிக்கத்தக்க நியாயமான நடவடிக்கையாகத்தான் பார்க்க வேண்டும். 4. கல்வி நிலையங்களில் ஹிஜாப் அணிவதற்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் முன்னர் விதித்த தடை செல்லும். 5. கர்நாடக அரசின் சீருடை சட்டத்துக்கு அனைவரும் கட்டுப்பட்டவர்கள், எவரும் விதிவிலக்கானவர்கள் அல்லர். 6. அனைத்து மாணவர்களும் ஒன்றே என்பதை வலியுறுத்தும் வகையில் மாணவர் மாணவிகள் சீருடை அணிந்துதான் பள்ளிக்கு வர வேண்டும். 7. ஹிஜாப் அணிய தடை விதித்ததற்கு எதிராக தொடரப்பட்ட அத்தனை மனுக்களும் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. இவ்வாறு கர்நாடக உயர்நீதிமன்ற முழு அமர்வு ஃபுல் பெஞ்ச் அதிரடியாக தீர்ப்பளித்தது. இந்த அமர்வில் இஸ்லாமிய சமயத்தை சார்ந்த பெண் நீதிபதியான ஜெய்புன்னிசா மொஹியுத்தீன் காஜியும் இடம்பெற்றிருந்தார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இப்போது ஒரு நினைவூட்டலாக ஹிஜாப் விவகாரம் உருவான கதையை சுருக்கமாக பார்க்கலாம். உடுப்பி மாவட்டம் குந்தபுராவில் உள்ள அரசு ப்ரீ யூனிவர்சிட்டி கல்லூரியில் முஸ்லிம் மாணவிகள் திடீரென ஹிஜாப் அணிந்து வகுப்புக்கு வரத் தொடங்கினர். இது தொடர்ந்து நடந்து வந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் அந்த கல்லூரியின் முதல்வர் சீருடை அணிந்துதான் மாணவிகள் வர வேண்டும் என கூறி ஹிஜாப் அணிய தடை விதித்து உத்தரவிட்டார். அதை கண்டித்து அந்த முஸ்லிம் மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் தர்ணா நடத்தினர். பதிலுக்கு ஹிந்து மாணவர் மாணவியரும் காவித்துண்டு அணிந்து வந்தனர். இந்த விவகாரம் உடுப்பி மட்டுமின்றி சிவமொக்கா, பெல்லாரி, மாண்டியா, விஜயபுரா, பெலகாவி, தும்கூரு, சிக்கமகளூரு என்று மாநிலம் முழுவதும் பரவியது. கடந்த மாதம் 8ஆம் தேதி சிவமொக்கா, தாவனகரே உள்ளிட்ட பகுதிகளில் வன்முறை ஏற்பட்டது. இதனால் மாநிலத்தில் பதற்றம் ஏற்பட்டது. இந்த பதற்றத்தை தணிக்க பள்ளி கல்லூரிகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. இதற்கிடையே சீருடை தவிர மத அடையாளத்தை முன்னிறுத்தும் ஆடைகளை அணிந்து வகுப்பில் ஆஜராக மாணவர் மாணவிகளுக்கு தடை விதித்து உத்தரவிட்டது மாநில அரசின் பள்ளி கல்வித்துறை. இதையடுத்து ஹிஜாப் அணிந்து வகுப்பில் ஆஜராக அனுமதிக்கும்படி கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் முஸ்லிம் மாணவிகள் 18 பேர் மனு தாக்கல் செய்தனர். மனுக்களை விசாரித்த தனி நீதிபதி கிருஷ்ண தீட்சித் இந்த விவகாரத்தில் அரசியல் சாசனம் தொடர்பான சாராம்சங்கள் இடம்பெற்றிருப்பதால் தலைமை நீதிபதி அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டார். இதையடுத்து தலைமை நீதிபதி ருத்ராஜ் அவஸ்தி தலைமையில் நீதிபதிகள் கிருஷ்ண தீட்சித், ஜெய்புன்னிசா மொஹியுத்தீன் காஜி ஆகியோர் அடங்கிய முழு அமர்வு அமைக்கப்பட்டு அதன் முன்னிலையில் பிப்ரவரி 10ஆம் தேதி விசாரணை தொடங்கியது. முதல் நாளிலேயே மாணவர் மாணவியர் மத அடையாளத்தை முன்னிறுத்தும் ஆடைகளை அணிந்து வகுப்புகளுக்கு வர தடை விதித்தது இந்த அமர்வு. இதைத் தொடர்ந்து 11 நாட்கள் விசாரணை நடைபெற்றது. ஹிஜாப் அணிய அனுமதிக்க கூடாது என்ற வாதத்தை எடுத்து வைத்தது கர்நாடக அரசு. ஹிஜாப் அணிந்து வருவது மத சுதந்திரம் என்று வலியுறுத்தினர் ஹிஜாப் மாணவிகள். அரசின் சார்பில் அட்வொகேட் ஜெனரல் பிரபலிங் கே நாவட்கி ஆஜரானார். மாணவியர் சார்பில் தேவதத் காமத், ரவிவர்ம குமார், ஏஎம் தார் ஆகியோர் ஆஜராகி வாதிட்டனர். பிப்ரவரி 10ஆம் தேதி தொடங்கிய விசாரணை 11 நாட்கள் நடைபெற்றது. இருதரப்பு வாதங்களுக்கு பிறகு பிப்ரவரி 25ஆம் தேதி நிறைவடைந்தது. அன்றைய தினம் தேதி குறிப்பிடப்படாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. தீர்ப்பு வெளிவந்த நிலையில் உடுப்பி மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டாலும் அமலில் உள்ள 144 தடை உத்தரவு மற்றும் பொது இடங்களில் போராட்டம், கொண்டாட்டங்கள், கூட்டம் கூட விதிக்கப்பட்டுள்ள தடை 21ஆம் தேதி வரை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக மாணவியர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏஎம் தார் தெரிவித்துள்ளார். இந்த தீர்ப்பை கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் வரவேற்றிருக்கிறார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆரிஃப் முகமது கான், இளம் பெண்களை குறிப்பாக முஸ்லிம் பெண்களை வீட்டின் 4 சுவர்களுக்குள் அடைத்து வைக்கும் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடையும் என நான் நம்புகிறேன், அதற்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று கூறினார். முன்னதாக ஹிஜாப் விவகாரம் எழுந்தபோது இஸ்லாம் மதத்தில் ஹிஜாப் அணிவது அத்தியாவசியமான பழக்கம் இல்லை என்று முகமது ஆரிஃப் கான் தெரிவித்திருந்தார். காஷ்மீருடைய முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லா
கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஏமாற்றம் அளிக்கிறது. ஹிஜாப் என்பது நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது போல வெறும் ஆடை பற்றியது அல்ல. ஒரு பெண் எப்படி ஆடை அணிய விரும்புகிறாள் என்பதை தேர்ந்தெடுக்கும் அந்த பெண்ணின் உரிமையை பற்றியது. இந்த அடிப்படை உரிமையை நீதிமன்றம் நிலைநாட்டாதது கேலிக்குரியது என்று கூறினார். நன்கு படித்தவரான உமர் அப்துல்லாவே இவ்வாறு கூறியிருப்பது வியப்பாக இருக்கிறது. ஆடையை தேர்ந்தெடுக்கும் பெண்ணின் உரிமையோ ஆணின் உரிமையோ எங்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதோ அங்கு மட்டுமே செல்லுபடியாகும். உதாரணமாக ஹிஜாப் வழக்கில் ஒரு பெண் நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இரண்டு ஆண் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றனர். அவர்கள் நீதிபதியாக எந்த ஆடையை அணிய வேண்டுமோ அதைத்தான் அணிந்திருந்தனர். அடிப்படை உரிமை என்கிற பெயரில் கைலி டிஷர்ட் அணிந்து கொண்டு ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்கினால் எப்படி இருக்கும்? நினைக்கவே சகிக்கவில்லை அல்லவா? அதுபோலத்தான் பள்ளி என்று வந்துவிட்டால் அத்தனை மாணவர் மாணவியருக்கும் ஒரே சட்டம்தான். மற்றவர்களைப் போலவே இஸ்லாமிய சகோதரிகளும் சீருடை அணிந்துதான் வர வேண்டும். சட்டத்திலிருந்து விதிவிலக்கு பெற்றவர்கள் என்று எவரும் கிடையாது. இது உமர் அப்துல்லாவுக்கு நன்றாக தெரியும். தெரிந்தும் தன்னுடைய அரசியலுக்காக அவர் இவ்வாறு கருத்து கூறியிருக்கிறார். நீதிக்கும் அறத்துக்கும் புறம்பாக 5 மாநில தேர்தல்களை மனதில் வைத்து, குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இஸ்லாமிய வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணுவதற்காக ஹிஜாப் போராட்டம் செயற்கையாக உருவாக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லிம்கள் பெருவாரியாக உள்ள பகுதிகளில் எப்போது முதல் 2 கட்ட வாக்குப்பதிவு முடிந்ததோ அப்போதே ஹிஜாப் சட்டமும் ஓய்ந்து விட்டது. முதல் 2 கட்ட வாக்குப்பதிவுகள் பிப்ரவரி 10 மற்றும் 14 தேதியுடன் முடிந்தன. இந்த தேதிகளையும் ஹிஜாப் சட்டம் படிப்படியாக குறைந்து வந்த காலகட்டத்தை ஒப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு உண்மை புரியும். ஹிஜாப் ஓய்ந்த நிலையில் மீண்டும் விவசாயிகள் போராட்டம் துளிர்விட தொடங்கியுள்ளது. விவசாயிகள் போராட்டத்தை ஆண்டுக்கணக்கில் நடத்திய சம்யுக்த கிசான் மோர்ச்சா நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. அதில் மத்திய அரசை கண்டித்து 21 தேதி தேசிய அளவில் போராட்டம் நடத்தப் போவதாக அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. மார்ச் 28-29 தேதிகளில் பாரத் பந்த் நடத்தப்போவதாகவும், ஏப்ரல் 11 முதல் 17 வரை குறைந்தபட்ச ஆதார விலைக்கான வாரமாக கடைபிடிக்கப் போவதாகவும் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு இறுதியில் குஜராத், இமாச்சல் பிரதேசுக்கு தேர்தல் நடக்க உள்ளது. அடுத்த ஆண்டு 9 மாநில சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல்கள் நடக்க உள்ளன. இப்போதே போராட்டத்தை ஆரம்பித்தால்தான் அடுத்த ஆண்டு தேர்தல் முடிகிற வரை இழுக்கலாம். முன்னர் டெல்லி எல்லையில் ஓராண்டு காலத்துக்கு மேலாக போராட்டம் நடத்திய போது ஆம் ஆத்மி ஸ்பான்சராக இருந்து நன்றாக கவனித்துக் கொண்டது. இப்போது அந்த கட்சிதான் பஞ்சாபையும் ஆள்கிறது. எனவே ஸ்பான்சருக்கு பஞ்சம் இல்லை. ஆகவே போராட்டத்தை ஆண்டுக்கணக்கில் நடத்துவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம். நம் ஊரில் ஒரு விவசாயி 2 நாட்கள் வெளியூர் போனாலே வயலை பார்க்க வேண்டும், மாடுகன்றை பார்க்க வேண்டும் என்று கூறி உடனே திரும்பி விடுவார். இங்கே விவசாயிகள் என்று கூறிக்கொள்பவர்களால் விளைநிலங்களை விட்டுவிட்டு ஆண்டுக்கணக்கில் போராட்டத்தில் பங்கேற்க முடிகிறது என்றால் போராடுகிறவர்கள் விவசாயிகளா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இவர்களில் பெரும்பாலானவர்கள் இடைத்தரகர்கள் மற்றும் பண்ணை முதலாளிகள். அதனால்தான் தேர்தலின் போது இவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டார்கள். போராட்டத்தில் கலந்து கொண்ட பல விவசாய அமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சியை தொடங்கின. அதன் பெயர் சம்யுக்த சங்கர்ஷ் பார்ட்டி என்பதாகும். பஞ்சாபில் அந்த கட்சி போட்டியிட்டது. அது போட்டியிட்ட 94 தொகுதிகளில் 93 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது. பஞ்சாபிலேயே போராட்டக்காரர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டனர். ஆம் ஆத்மியின் வெற்றிக்கு பின்னால் சர்வதேச வலைப்பின்னல் உள்ளது. கனடாவுக்கும் கேஜ்ரிவாலுக்கும் இடையே நல்ல தொடர்பு உள்ளது. கனடாவில் தான் தடை செய்யப்பட்ட காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பினரும் அதன் தலைவர்களும் பெருவாரியாக உள்ளனர். சீக்கியர்கள் வாக்கு கனடா பிரதமருக்கு தேவை. அதனால்தான் விவசாயிகள் போராட்டத்தின் போது இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்தார் கனடா பிரதமர். இது ஒரு முக்கோணம். கேஜ்ரிவால், காலிஸ்தான் ஆதரவாளர்கள், கனடா அரசு என்கிற இந்த முக்கோணத்தின் இயங்கு சக்தி காலிஸ்தான் பயங்கரவாதிகள். தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு பஞ்சாபில் நடைபெற்ற ஆம் ஆத்மி வெற்றி ஊர்வலத்தில் காலிஸ்தான் ஆதரவு முழக்கம் எழுப்பப்பட்டதன் காரணம் இதுதான். ஆபத்தான கரங்களுக்கு பஞ்சாப் சென்று விட்டது. இது மோடிக்கு பெரும் சவாலாகும்.
என்றாலும் வழக்கம் போல் இதிலும் மோடி வெற்றி பெறுவார். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.